அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் போதகர் சார்பாக, உதவி போதகர் மூப்பர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையை வெப்பினோடே பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் சபையின் விசுவாசிகள் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அமேன். ஹல்லேலூயா. ஆட்கள் வருகிறவர்கள் வந்து கொண்டிருக்கட்டும். நாம் தேவ சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்துவோமா? ஒரு விசை தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேவ பிரசனம் நாம் வருவதற்கு முன்பாகவே அவருடைய பிரசனம் இந்த இடத்துல அளவற்றதாய் காணப்படுகிறது. அவருடைய பிரசனத்தில் நிறைக்கப்பட்டவர்களா இந்த வேளையில நம்மை நாமே அவர் பிரசனத்துக்குள் இணைத்துக் கொள்வோம். ஒருவேளை வெளியே இருந்து நாம் கடந்து வந்திருக்கலாம், ஆனா தெய்வ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம் சிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றி வைத்து விட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். சற்று நேரம் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே குமாரனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே நீரே மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். இது தேவனுடைய நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லா வாய்களை திறந்து சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் அரணே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவாதி தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாதி கத்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கண்மலையே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோட்டையே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அரணே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவர். ஆண்டவரே நீ நல்லவர். ஆண்டவரே உன்னத தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யும்படி பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்புறத்துக்குள் பிரவேசிக்கிற நாளில் அவன் தனக்காக பாவ நிவாரண பலியை செலுத்த கடவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லி எசேக்கியேல் 47:47 விதமாக சொல்கிறது. ரோமர் 12:1 சொல்கிறபடி நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? குயர் இந்த வேளையில் இந்த பல்லவியை பாடுகிற வேளையில் நாம் இந்த தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா என்னை மாற்றுங்க. ஆண்டவரே என்னை கழுவுங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒருவேளை நாம் கடந்த நாட்களில் நம்முடைய சிந்தையினாலோ செயலினாலோ நடக்கையினாலோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இந்த இடறியிருந்தா தேவனுடைய பிரசன்னத்தை உணரக்கூடாதபடி வாழ்க்கையில் அந்த தடை கிரியேட் செய்யக்கூடாதபடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த குயர் இந்த பல்லவியை பாடட்டும்.
தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய அர்ப்பணிப்பை கேட்டு இந்த நாளில் நம்மை சுத்திகரித்து இந்த ஆராதனைக்கு ஏற்ற பாத்திரங்களாய் மாற்றினபடியா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கூட உமது சமூகத்தில் சேர்த்து கொண்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கழுவுனீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு ஏற்ற பாத்திரமா எங்களை மாற்றினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்கு சகோதரி நந்தினி ஜெபிக்கும்படியா கேட்கிறேன். பூ சக்கரத்தில் உள்ள சகல ஜாதி ஜனங்களிலும் கர்த்தாவே, எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்து கர்த்தாவே, எங்களையே நம்முடைய சொந்த ஜனமாய் சம்பத்தாய் தெரிந்து கொண்ட நம்முடைய மகா பெரிய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பாராட்டின இந்த கிருபை பெரியது ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் பெரியது தகப்பனே. கர்த்தாவே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருந்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே எங்களை நடத்தி உள்ளும் புறமுமாய் நல்ல மேய்ச்சலை காண செய்து கர்த்தாவே, எங்களை உம்முடைய மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகளுமாய் கர்த்தாவே கரம்பிடித்து நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது தகப்பனே. எங்கள் காலடிகள் வழுவாதபடிக்கு எங்கள் நடைகள் எல்லாம் இந்த வழிகளிலே உறுதிப்படுத்தினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அக்கறையுள்ள தகப்பனாய், பொறுப்புள்ள தகப்பனாய், எங்களை தோளில் சுமந்து வந்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, செங்கடலையும் யோர்தானையும் கடக்க பாதை காட்டினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தீயையும் தண்ணீரையும் கடக்க பலன் தந்தபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடின பொழுதும் கர்த்தர் எங்கள் மீது வெளிச்சமாய் உதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய நீதியின் சூரியனாய் கர்த்தாவே, உம்முடைய மகிமை எங்கள் மீது பிரகாசிக்க செய்து ஆரோக்கியமான செட்டைகளுக்குள்ளாகவே எங்களை மறைத்துக் கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பலத்த துருகமாகி உம்முடைய நாமத்திற்குள் எங்களை ஒளித்து வைத்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களை வேலையடைத்து வார்த்தையினால் எங்களை முத்தரித்து தகப்பனே, இரவும் பகலும் ஒன்றும் ஒருவரும் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்கள் மீது நினைவாக இருந்து, எங்கள் மீதே நினைவாக இருந்து ஆண்டவரே நீர் எங்களை கவனமாய் காத்துக்கொண்ட உம்முடைய வைராக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இத்தனை கிருபைகளை நாங்கள் அனுபவித்திருக்கிறோமேப்பா. எண்ணி முடியாத உம்முடைய கிருபைகளையும், எண்ணிக்கைக்கு அடங்காத உம்முடைய நன்மைகளையும் நினைத்தவர்களாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட, உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளோடு கூட தகப்பனே, ஆம் சுவாமி, ஆனந்த சத்தத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் உம்முடைய வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்திருக்கிறோம் அப்பா. எங்களை சந்திக்கும்படியா எங்களுக்கு முன்பதாகவே பிரசன்னமாய் இருக்கிறவரே கர்த்தாவே, இத்தனை நன்மை எங்களுக்கு செய்திருக்கிறதான எங்கள் தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணவும், உம்முடைய துதியின் மகிமையும் கிருபையும் கர்த்தாவே கொண்டாடவும் உம்முடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு பிரவேசித்திருக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, எங்கள் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாய் அர்ப்பணித்து உண்மையாய் உம்மை நேசிக்கிற மனதோடும் கீழ்ப்படிந்திருக்கிற வாழ்க்கையோடும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் மகிமை நிரம்பினது போல உம்முடைய மகிமை தங்கிய இந்த வாசஸ்தலத்தையும் உம்முடைய ஆலயமாகிய எங்களையும் கர்த்தாவே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நீர் நிறைத்தொருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலும் உம்முடைய பரிசுத்த வீட்டின் நன்மையாலும் நாங்கள் திருப்தி ஆகாமல் திரும்பி செல்வதில்லை கர்த்தாவே. ஆம் தகப்பனே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்திய வசனத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இருளில் இருந்து வெளிச்சை பிரகாசிக்க செய்த தேவன், உம்முடைய வார்த்தையினாலே செய்த தேவன் கர்த்தாவே, நாங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளில் இருந்தும் நன்மையானவைகள் தோன்ற பண்ண, பிரயோஜனமானவைகள் எழும்ப பண்ண, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் உம்முடைய வார்த்தையினால் நீர் கட்டளையிடுவீராக சுவாமி. ஆம் தகப்பனே கர்த்தாவே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கில் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன், நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய வேதத்தை முக்கியப்படுத்தி எல்லாவற்றை பார்க்கில் உம்முடைய வசனத்தை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வருகை சமீபமாயிருக்கும் இந்த நாட்களிலே வருகைக்காய் நாங்கள் ஆயத்தப்படவும், உன்னதமான உம்முடைய நோக்கங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் அழைக்கப்பட்ட
எங்களுக்கு அழைப்புக்கும் கர்த்தாவே பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு வசனத்தை கொண்டு எங்களை போதித்து தகுதி உள்ளவர்களாய் நிறுத்துவீராக. கர்த்தாவே எங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையும் உம்முடைய வசனத்தின் வழியே கர்த்தாவே காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆராதனையில் நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தேவ ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. சகல துதி கன மகிமையும் உம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மகிமையும் ஆட்சியும் நிறைந்த எங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துல வரும்போது சந்தோஷத்தோடு கூட, அது மாத்திரம் இல்ல, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட வரணும். நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் எபிரேயர் 13:15 விதமா சொல்கிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடுவோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட துதிசை மனமே துதிசை இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். ஒவ்வொரு வரிகளும் கருத்தாளமிக்க எனக்கு மிகவும் ஒரு பிடித்தமான ஒரு பாடலும் கூட. நடத்தின
ஹலலூயா. தேவனுக்கு இவ்வளோதான் நம்ம துதி செய்ய முடியுமா? நம் பாடின ஒவ்வொரு வரியும் நம்ம வாழ்க்கையில் உள்ள ஒரு முக்கியமான காரியங்கள் தான். எத்தனையோ சோதனைகளை கடந்து நம்ம வந்திருக்கிறோம், ஆமே. எத்தனையோ பாடுகளை கடந்து நம்ம வந்திருக்கிறோம். வியாதியின் படுக்கை, கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், பாடுகளோடு கூட நாம் இந்த இடத்துல நாம் ஒருவேளை இந்த வேலையில் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் நம்முடைய நேசரின் கரம் நம்மோடு கூட இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலலூயா. இதில் முதல் அடியை மாத்திரம் மறுபடியும் விசுவாசத்தோடு கூட, முதலும் மூன்றாவது அடியையும் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்து இந்த வேலையில் நாம் பாடப்போகிறோம். உற்சாகமாய் நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு ஆள் ஒரு சின்ன ஒரு உதவி செய்தானா, அவனுக்கு போய் நம்ம கையை கொடுத்து எத்தனை தடவை நன்றி சொல்கிறோம். பிரதர் ரொம்ப தேங்க்ஸ், பிரதர் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். நம்முடைய தேவன் செய்த காரியங்களுக்கு நாம் அப்படி தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பித்தோம்னா இன்னைக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொன்னால் கூட அது போதாது. அமேன், ஹல்லேலூயா. சொல்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவா, நீ கீழாகாமல் மேலாவாய். சங்கீதம் 113:7 விதமாய் சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி. அமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தரை நம்மின பிள்ளைங்க ஒருபோதும் கீழாக போனதே இல்லைங்க. அமேன். நான் இது வரைக்கும் யாரையும் பார்த்ததே இல்லை. அப்படி நீங்கள் ஒரு வேளை பார்த்தீங்களா எனக்கு தெரியாது, ஆனால் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. கர்த்தரை நம்மின பிள்ளைங்க அவர் தலையாக தான் வைத்திருக்கிறார். அவர் புழுதியிலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவன். அமேன், ஹல்லேலூயா. அந்த தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட, உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா, ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து பாடுவோம். இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா, உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா.
நம்முடைய தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போல மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆமென். நீ கீழாவாமல் மேலாவா என்று சொல்லி ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவனை கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு இலவசமாய் தருகிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. நான் எப்போதுமே இந்த ஆராதனைக்கு வரும்போது ஜெபித்து ஒரு வார்த்தையை நான் எடுத்து வருவது வழக்கம். இந்த நாளிலும் கூட தேவன் தந்த ஒரு வார்த்தை, மீகா 7:15, நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். இஸ்ரேலுடைய வாழ்க்கையிலையும் அவ்விதமாக செய்தார். செங்கடல் ரெண்டாக பிளக்கப்பட்டது. கர்த்தருடைய கிருபையினால 2013 2017 வரை பல முறை இந்த செங்கடலுக்கு மேலாக பறப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். விமானத்தில் நான் வெஸ்ட் ஆப்பிரிக்கா செல்லும் போதெல்லாம் இந்த செங்கடலை கடந்து செல்வேன். ஒவ்வொரு நாள் செல்லும் போதும் மானிட்டரில் நான் அதை பார்த்துக்கொண்டே இருப்பேன். இந்த இதை கடந்து இஸ்ரேல் ஜனங்கள் சென்றார்கள் அல்லவா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ஒரு நாள் அவிதமாக நான் பார்த்து கொண்டு இருக்கிற போது செங்கடல் அப்படியே நேராவாகி ஒரு இடத்துல சமவெளியாக மாறிவிட்டது. சமவெளி பூமி இருந்தது, செங்கடல் முடிந்து விட்டது. அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே இந்த இவ்வளோ ஜனத்தை இப்படியே சுற்றி இந்த சமவெளி வழியாக வந்திருக்கலாமே, எதுக்கு செங்கடல் வழியாக கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என் ஆவியானவர் கொடுத்தது, சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதாக. ஒருவேளை அந்த சமவெளி வழியாக வந்திருந்தா சத்ரு பின்னாலிருந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான் அவனை முறியடிப்பதற்காக. ஒருவேளை இந்த நாளில் இந்த காலை வேளையில் பிரச்சனைகளோடு பாடுகளோடு நீங்கள் யோசிக்கலாம், செங்கடல் போல யோர்தான் போல வாழ்க்கையில் குறுக்க நிற்குது என்று சொல்லி உங்களை தேவன் ஒரு சித்தத்தோடு ஒரு திட்டத்தோடு ஒரு தீர்மானத்தோடு உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கத்தக்கதாக நம்ம இப்போ பாடினோமே, ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா என்று சொல்லி அந்த ஜெயத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கத்தக்கதாக, அந்த ஆசீர்வாதங்களை கட்டளையிடத்தக்கதாக தேவன் நமக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் எல்லாரும் விசுவாசத்தை விசுவாசம் உள்ளவர்களை உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று சொல்லி அறிக்கை செய்து இந்த வேளையில் நாம் பாடப்போகிறோம். Amen.
பாடல்ல விதமாய் சொல்கிறது, உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வந்தாரா நம்ம வாழ்க்கையில? அமேன், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பிரச்சனையோடு பாடுகளோடு இந்த இடத்துல நீங்க கடந்து வந்திருக்கலாம், ஆனா அதையெல்லாம் மேற்கொள்வதற்கு என் தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட அமர்ந்து உங்களோடு கூட வந்திருக்கிறார். அமேன், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது அவரை பார்க்க வேண்டியதுதான், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டியதுதான். அப்பா என்று சொல்லி நம்ம அவர் முகத்தை பார்க்குற வேளையில் அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். நம் வாழ்க்கையில் அற்புதம் வேணும்னா அவரை அல்லாமல் வேற ஒருவராலும் செய்ய முடியாதுங்க. அமேன், ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கணும்னா அது அவரால் மாத்திரமே முடியும். எல்லா காரியங்களும் எது செய்யணும்னு நினைச்சாலும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, என்னால் ஒண்ணும் முடியாது, உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் இந்த நாளில பெரிய காரியங்களை செய்வார். அந்த தேவனை ஆராதிக்கும்படியா நாம் எழுந்திருப்போமா? சங்கீதம் 56:3 விதமா சொல்கிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி நாம் தேவனை நம்புவோம். அவரை நோக்கி பார்ப்போம். வேற எதையுமே நம்ம பார்க்க வேண்டாங்க. அவரை பிடித்து கொள்வோம். அவருடைய முகத்தை பார்ப்போம். அவரை பார்க்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த வேளையில இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் ஆராதனை பாடலாக நாம் பாடுவோம். பாடி அலைகளை நான் காண்பிடுவேன். ஹல்லேலூயா.
ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை ஆராதிப்போம். இது ஒரு மகிமையான ஒரு நேரம். ஹல்லேலூயா. அவர் அற்புதத்தின் தேவன். இந்த வேளையில யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவருடைய முகங்கள் பிரகாசிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்கிறது. அவர் தடைகளை தகர்க்கிற தேவன், நம் முன்பாய் செல்கிற தேவன், நம் முன்னும் பின்னும் காக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன். அவரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆராதனைக்கு பாத்திரர். ஆண்டவரே நீர் துதிக்கு பாத்திரர். ஆண்டவரே நீர் மகிமை உள்ள தேவன். ஆண்டவரே நீர் உன்னத ராஜன். ஆண்டவரே நீர் உயர்ந்த தேவன். ஆண்டவரே நீர் கர்த்தாதி கர்த்தர். ஆண்டவரே நீர் ராஜாதி ராஜா. ஆண்டவரே நீர் தேவாதி தேவன். ஆண்டவரே உன்னத தேவன். ஆண்டவரே உயர்ந்த தேவன். ஆண்டவரே மகத்துவம் உள்ளவர். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய எங்கள் தேவன் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் உண்மை ஆராதிக்கிறோம். எங்கள் கட்டுகள் இருந்து எங்களை கட்டவிழ்க்கிற தேவனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை விடுதலை ஆக்குகிற தேவனே உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீ தீவாதி தீவன், ராஜாதி ராஜா. ஆண்டவரே நீ தேவாதி தேவன். ஆண்டவரே உன்னத தேவன். ஆண்டவரே உயர்ந்த தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உன்னத ராஜனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில கூட தேவனை ஆராதிக்கிற வேளையில, நாம் ஜெபிக்கிற வேளையில பரலோகம் திறந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது. ஆனா ஆராதிக்கிற வேளையில பரலோகமே நம்மத்தில இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மத்தில வீட்டிருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மத்தில உலாவுகிற தேவனா இருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தொங்களால் இந்த ஆலயம் நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை பிடித்துக் கொள்வோம். என்ன தேவையோடு, என்ன கண்ணீரோடு, என்ன பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறார் தேவனோ, இந்த ஆராதனை நேரத்துல அவரை அவர் சமூகத்தை பிடித்துக் கொள்வோம். யாரெல்லாம் என் நாமம் தரிக்கப்பட்டாங்க, ஜனங்கள் என்னை நோக்கி அவரை நோக்கி பார்க்கிற போது அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல எல்லாம் பிரஸ்தாவப்படுத்துறோமோ அந்த இடத்துல எல்லாம் அவர் நம்மத்திலே கடந்து வருகிற தேவனா இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு விசை கூட தேவனை ஆராதிப்போம்.
கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா, அவரை ஆராதிப்போமா. ஆண்டவரே நீ சொன்னா நான் கட்டாயம் செய்வோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வனாந்திரத்துல சென்றாலும் பாதை காட்ட நேசர் உண்டு. அமே. ஒருவேளை வனாந்திரம் போன்ற சூழ்நிலையில் நாம் நடந்து வருகிறோமா, பாடுகளோடு பிரச்சனைகளோடு நடந்து வருகிறோமா, நமக்கு ஒரு நல்ல நேசர் உண்டு. அவரை நாம் பிடித்துக் கொள்வோம், அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை எந்த ஸ்தலத்தில் அவரை உயர்த்துகிறோமோ அவர் அந்த ஸ்தலத்துல வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னத ராஜனையுமே ஆராதிக்கிறோம், நீதியின் சூரியனையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாதி கத்தாவையுமே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம், இது ஒரு உன்னத நேரம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ஹல்லேலூயா. தேவ மனுஷனோடு கூட இடைப்படுகிற நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜா ஆண்டவரே, நீ தேவாதி தேவன் ஆண்டவரே, நீ கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்கள் கன்பலை ஆண்டவரே, நீர் எங்கள் கோட்டையானவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லார்ட் ஐ தேங்க் யூ ஃபாதர். Wonderful Lord, I thank you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்கு அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர் என்கிறதை எங்களுக்கு ஒரு விசை கூட உணர்த்தினீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பாடலின் வரிகள் மூலமா எங்களோடு இடைப்பட்டீங்களே, அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மீதியான நேரத்தை என் தேவன் பொருட்படுத்திக் கொள்ளும் முடியா செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒருவர் ஆகிலும் ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் வெறுமையாக வந்தோம், வெறுமையாக போகிறோம் என்று சொல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட அவர்களை அனுப்ப போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தினால் அவர்களை இடைக்கட்ட போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த தேவைகளோடு எந்த எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்திருக்காங்களோ அதை அவர் வாழ்க்கையில நீ நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறீர். அதுல நீர் ஒரு அற்புதத்தை செய்ய நீர் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவரே நீர் அவர் வாழ்க்கையில நடத்தி தருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. கண்ணீரோடு நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை தேவன் தொடுவீராக. இந்த நாளில தேவன் அவிதமாய் செய்தபடியா ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திப்பீராக. உம் சமூகம் முன் செல்லும்படியா செபிக்கிறோம். அப்பா, சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசு நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்றவர். இந்த நாளிலும் நாம் அவருடைய நாமத்தை உயர்த்திருக்கிறோம். நம் மத்தியிலே வந்திருக்கிறார் தேவன். நம்மை ஆசிர்வதித்து இந்த நாளிலும் ஒரு புதிய காரியங்களை செய்து நடத்தப் போகிறார். அல்லேலூயா. நாம் ஒரு பல்லவியை பாடி தேவனை நோக்கி அப்படியே நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். டி மைனர். தேங்க்யூ லார்ட். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே. தேங்க்யூ லார்ட். க்ளோரி. ஸ்தோத்திரம் ஆவியானவர். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. ஏசையா, உம்மை மனதார. தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. தேவரீர் எங்கள் மத்தியிலே இறங்கி உலாவுகிற தயவுக்காக நன்றி. இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே. இதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசுவின் வல்லமை இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யட்டும். ஆசிர்வதியும் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக நாம் யாவருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த சங்கீதம் 138:8 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீத புத்தகம் 138 சங்கீதம் 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சங்கீதம் நம் எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். நாம் அதை மனப்பாடமாய் ஒவ்வொரு நாளும் வாசித்து அறிக்கையிடுவது உண்டு. இதேதான் சங்கீதம் 57:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஒருமுறை வாசித்து விடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அன்பான சகோதர சகோதரிகளே, சங்கீதக்காரன் அருமையாய் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, முடிப்பேன் அல்ல முடிக்க போகிற தேவன் என்றும் இந்த 57 சங்கீதம் 2 அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு பாடுகள் போராட்டம் என்று ஒன்று வந்தால் நம்ம நினைக்கிறோம், இந்த காரியத்தை யாராவது ஒருத்தர் நமக்கு செஞ்சால் நல்லா இருக்குமே, இந்த உதவி, இந்த வேலை, இந்த காரியம் என்று பல வேலைகளில் நம்ம நினைக்கிறோம். நமக்காக இதை யார் செய்வார் என்று தான் நாம் அங்கலாய்க்கிறோம். நம்ம தானே இதை கஷ்டப்படணும், நம்ம தானே முன்னேற்றணும், நம்ம தானே பாடுபட வேண்டியதிருக்கிறது என்று பல வேலைகளில் நம்ம அதை யோசித்து கலங்கி தடுமாறி பயந்து கொண்டிருக்கிறோம். வேத புத்தகத்தில் வாசித்து பார்த்தால் மார்க்கு 16 ரெண்டு பெண்கள் அப்படித்தான் பேசிக்கொண்டே போகிறார்கள். நமக்காக யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவார் என்று சொல்லி அங்கலாய்த்து பாடுபட்டு வேதனைப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி
அந்த கல்லை ஏற்கனவே புரட்டி தள்ளி இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்க வேண்டாம், யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, எனக்காக இந்த காரியத்தை முடிக்க ஒருவரும் இல்லை, கூட பிறந்தவர்கள் இல்லை, உறவுகள் இல்லை, நண்பர்கள் இல்லை. இந்த தேசத்தில் இந்த வேலை எவ்வளவு நாள் நிலைக்கும் என்று தெரியாது. என் வீசா காரியத்தில் எவ்வளவு நாள் இந்த கம்பெனி எனக்கு உதவி செய்வார்கள் என்று தெரியாது என்று நாம் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எவ்வளவு நாள் இங்கே இருக்கணுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்து, காலையில் எழுந்து நீங்கள் சொல்லிவிடுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், முடிப்பார், முடிப்பார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவு. ஆதியாகமம் 28:15 யாக்கோப்பு தடுமாறி பயந்து, இந்த தேசத்துக்கு திரும்பி வருவேனா, என் தாய் தகப்பனை பார்ப்பேனா, இப்பொழுது ஒரு வனாந்தரத்திலே நான் அனாதியாய் கைவிடப்பட்டு கிடக்கிறேனே, என்னாகுமோ என்று பயந்த அந்த யாக்கோப்புக்கு தேவன் தோன்றி சொன்னார், உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு என்னென்ன காரியத்தை செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அத்தனையும் செய்து முடிக்கிற வரை உங்களை அவர் கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. உங்களுக்காக யாவையும் செய்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தை நம்பி ஒவ்வொரு நாளும் உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார் என்று. ஆனால் இந்த வசனத்தை அப்படியே படித்து விட்டு எனக்காக அவர் செய்வார்னு சொல்லி நீங்கள் சும்மா இருந்துடக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய பகுதியை செஞ்சாதான் அவர் செய்ய வேண்டிய பகுதியை செய்வார். அல்லேலூயா. ஆனால் ஒரு திருமணத்தில் ரசம் தீர்ந்து போச்சு. இயேசுவின் தாய் மரியாள் போய் கேட்குறாங்க, ஏதாவது செய்யுங்களேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், 6 கற்சாடிகள். எத்தனை கற்சாடிகள்? தொட்டிகள். அதை தொட்டி மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் பார்த்தா. ஆனால் அங்கே போய் போகிற ஜனங்கள் போய் இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி ஜெபிக்கிறதில்ல. அங்கே டாலரையும் பைசாவையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவாங்க. அல்லது ஒவ்வொரு முறையும் அந்த இடத்துக்கு போனால் மறுபடி திருமணம் முடித்தவங்க அந்த திருமண உடன்படிக்கை புதுப்பிப்பாங்க. ஆனால் இயேசு இங்கே என்ன இருக்குன்னு கேட்ட உடனே, அந்த வெறுமையான கற்சாடி அங்கே இருக்குன்னு சொன்ன உடனே தான் ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதம் செய்ய முடிஞ்சு. என்ன செய்ய முடிஞ்சு? இந்த கற்சாடிகளில் தண்ணீரை என்ன செய்யுங்கள், இப்போ நிரப்பாமல் இருந்திருந்தா அங்கே நன்மை நடந்திருக்குமா? இப்போ கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்யணும்னா நீங்கள் சில காரியத்தை செய்யணும். இதை பற்றி நான் நேற்று முன்தினம் தியானித்து ஜபித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் என் உள்ளத்தில் வைத்த சில காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 22:12 எடுத்துக்கொள்ளுங்களே. அந்த வசனத்தில் இப்படியாக வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். ஆதியாகமம் 22:12 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக. கவனிங்க, இந்த வசனத்தில் ஆண்டவர் அவரை ஆபிரகாம ரொம்ப பாராட்டி உயர்வா சொல்ற ஒரு காரியம் இப்ப என்ன சொல்றாரு? பல நாள் பிள்ளையே இல்லை, குழந்தை இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நல்ல ஒரு குழந்தையை கொடுத்தாச்சு, அவனும் வாலிபன் ஆயிட்டான், வளர்ந்து பெரியாளாகி அடுத்த ஒரு ஜெனரேஷன் அவன் மூலமாக வரப்போகுது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்காக உன் ஏக புத்திரனை, உன் மகனை என்ன செய், பலியிடு, எனக்காக செய்ய அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த நிலையில் நம்மளுடைய காரியமாக இருந்தால் நிச்சயமாக தடுமாறி இருந்திருப்போம் இல்லையா? என்ன ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா,
இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகுது அங்கே அப்படின்னா, ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மகனை படுக்க வச்சு என்ன செய்கிறாரு, பலி செலுத்த தைரியமாயிட்டார். அலேலூயா சொல்லுங்களே, அலேலூயா. எப்போவுமே இந்த கார் ஓட்டுறவங்களை காட்டிலும் அதில் உள்ளே உட்காந்துருக்கிறவங்க தான் ரொம்ப பயப்படுவாங்க. ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்துருவாரா, ஐசியூவில் உள்ளே இருக்கிறத காட்டிலும் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே அங்கேயும் ஒரே பதட்டமாக இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், பலி செலுத்துன்னு சொல்லிட்டார். ஆனால் ஆபிரகாம் இதை பற்றி கவலைப்பட்டது மாதிரியே கிடையாது. பதறினது உண்மையிலே யாருன்னா ஆண்டவராகிய தேவன்தான். அலேலூயா. அப்போ சொல்கிறாரு அவரை பற்றி, ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வாசிப்போம் மறுபடி அந்த ஆதியாகமம் 22:12 வாசிப்போம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும், உன் புத்திரன் என்றும், உன் ஏக சுதன் என்றும் பாராமல், உன் புத்திரன் உன்னுடையது, உன் சுதன் என்றும் பாராமல், எனக்காக வாழ்கிற ஒரு மனிதன், எனக்காக யாவையும் செய்கிற தேவ மனிதன், என்னை சார்ந்து இருக்கிற ஒரு மனிதன். இப்ப இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. எதுக்கு நம்மளை பூமியில படைச்சாரு, எதற்கு நம்மளை ரட்சித்திருக்கிறாரு? சும்மா எப்படி ஒன்னாலும் வாழ்ந்துட்டு போங்கப்பா, துபாயில இருந்துட்டு போங்க, எவ்வளவு நாள் இருக்கணுமோ அனுபவி ராஜான்னு சொல்லி அனுபவிக்கிறதுக்காக நம்மளை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. யாத்திராகமத்தின் புத்தகம் 19:5-6 வாசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசியுங்களே, 6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தை. நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதியாய் இருக்கும்படி மற்ற சம்பத்திலிருந்து மற்ற ஜனங்களிலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்து ரட்சித்தேன். ஆண்டவர் வந்து எதுக்கு நம்மளை ரட்சித்திருக்கிறார், எதற்கு நம்மளை அபிஷேகம் பண்ணுறார், எதற்கு நம்ம மேலே ஒரு கிருபை வைக்கிறார் என்றால், நமக்களை நம்ம சுகபோகத்துக்கல்ல, அவருக்காக வாழ. ஏசாய 43:21 அவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்றே. சாத்தன் வந்து நம்மளை பார்த்து இவன் ஆளு, என் கட்சிக்காரன், என்னுடைய காரியத்தை இவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இயேசு அடிக்கடி சொல்லுவார். யோவான் 14:30 வாசித்து பார்த்தால், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார், அவன் காரியம் சொல்லுங்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்போ இயேசு முழுமையாக இந்த பூமியில் வாழ்ந்திருந்தாலும் தேவனையே சார்ந்திருந்தார். அவர் பூமியில் இருந்தாலும் பரலோகத்தின் மீதே அவருடைய பார்வை இருந்தது. அப்போ இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அவன் கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு மனிதன். நீ எனக்காக, ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், நீ எனக்காக உன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவனை பலி செலுத்து துணிந்தபடியால் உனக்கே ஆற்றால், சாதாரணமாக நான் என் சிருஷ்டியை நீ அப்படி செய்தால், நான் என் மகனை இந்த பூமிக்கு அனுப்பி மனுக்குலத்தை ரட்சிக்க என் மகனை நான் பலி செலுத்துவேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்தது. சும்மா அவங்க வசதி வாய்ப்புகள், சும்மா நம்ம சுயநலத்துக்காக, நம்ம வசதி வாய்ப்புக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய். ஆண்டவர் செய்ததில் மிக மேலான காரியம் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன் மகனை பலிவிடுவதனால், நீ உன் மகனை வெட்டுவதனால் யாருக்கும் எந்த ஒரு ரட்சிப்பும் எந்த ஒரு விமோச்சனமும் நித்தியமும் வரப்போவதில்லை, உனக்காக உனக்கு பதிலாக என் மகனை நான் அனுப்புவேன், நீயே எனக்காக உன் மகனை அர்ப்பணிக்கும் போது இந்த மனுக்குலத்தை மீட்க என் மகனை, என் அன்பார்ந்த மகனை அனுப்புவேன் சொல்லி ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்தார். அல்லேலூயா. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8:32 வசனத்தை வாசித்து பாருங்களே. ரோமர் 8:32 நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். வாசிப்போம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம் எல்லாருக்காகவும், யாருக்காகவா,
நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட, அவரோடு கூட நமக்காக உயிரையே கொடுத்துட்டார், உயிரையே கொடுத்துட்டார். 2 மாசத்துக்கு முன்பு ஒரு சகோதரன் கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். எப்படியோ அவருடைய உறவினர்கள்ட்ட பேசி எனக்கு ஒரு கிட்னி வேணும்னு சொல்லி அவரும் கொடுக்குற மாதிரி வந்து எல்லாம் ஓகே ஆகி சாங்ஷன் ஆகி ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. முத நாள் வந்து சொல்லிட்டாரு, இல்லை முடியாது, ஏன்னா ஏதாவது ஒரு கிட்னி பழுதடைந்தால் இந்த கிட்னி வேலை செய்யும். இப்போ ஒன்றையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிரும், என் வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியாதுன்னு சொல்லி ஓடி போயிட்டார், கைவிடப்பட்டார். பாருங்க, இன்றைக்கி மனுஷன் வந்து ஏதாவது ஒன்று தான் நமக்கு உதவி செய்ய முடியும், ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார், உயிரவே கொடுத்தவர். சொல்லுங்க, மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? இந்த தேசத்தில் நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி தடை பண்ணிடுவாரா? உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? சத்துரு எத்தனை தடை கொண்டு வந்தாலும் உங்களை சபிக்க முன்னேற முடியாதபடி என்ன செய்வான்? பல பிரச்சனையை கொண்டு வருவான். அவர் உயிரையே கொடுத்துட்டார், அதை விட என்ன கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? அப்போ ஆபிரகாம் ஆண்டவருக்காக தன் ஒரே மகனை கூட பலியிட தயங்கலை, அவன் கர்த்தரையே நம்பி இருந்தான். இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் கர்த்தரை எனக்காக யாவையும் செய்ய முடியும். நம்ம பாட்டுக்கு மனம் போன போக்கில் போயிட்டு எப்படி என்னாலும் வாழ்ந்துட்டு இங்கே ஒரு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை அப்படின்னு, அப்படி இல்லை. கர்த்தருக்காக நம்ம வாழ்கிறவர்கள்தான் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார். நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்க, எந்த இடத்துலையுமே இந்த சுயநலமாக இருக்கிற மனிதனும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். நீங்கள் என்னாகமும் 22:6 என்று நான் நினைக்கிறேன், அங்கு பாலாக் என்ற ஒரு ராஜா இருந்தான். என்ன இருந்தான்? ஒரு பெரிய ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திரை பண்ணி தங்கள் தேசத்தின் வழியாக அங்கே கூட இருக்க போகிறதில்ல, வழியாக போகிறோன்னு சொல்லி அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு உங்கள் தண்ணீரை கூட குடிக்க மாட்டோம். கண்ட உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை கண்ட உடனே என்ன வந்துருச்சு? அப்போ இவங்களை எதிர்க்க நமக்கு பலன் இல்லை, இவங்களால் முடி சாதாரண அல்ல, இல்லை கர்த்தருடைய கரம் இருக்குது. பகலிலே மேகத்துணும் இரவிலே அக்கினியும் அவர்களுக்கு முன்னாடி போகுதுன்னு சொல்கிறாங்களே. செங்கடல்லையே மூழ்கடிச்சிட்டாருமே, பார்வோனே அவனுடைய சேனையை மூழ்கடிச்சிட்டாருமே, இப்படிப்பட்ட ஆள்களோடு போய் நம்ம போய் சண்டை போட முடியுமா, யுத்தம் பண்ண முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்சே இல்லையோ, அந்த பாலாக்கு ராஜாவுக்கு தெரிஞ்சு இவங்களை மடக்கிறதுக்கு இவங்க ஆளை வச்சு ஒரு சாபம் போட்டணும், இவங்களே மோத விடணும். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் என்ன செய்யாத நிலைக்காது. இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா, இவங்களுக்குள்ள ஒரு மனத்தை கெடுத்துட்டா, நம்ம எப்படியாவது அவங்களை மேற்கொள்ளான்னு சொல்லி அதுக்கு ஒரு கூலி பேசி பீளையாம் என்ற தீர்க்கதரிசியை கூட்டிகிட்டு வரார். கூட்டிகிட்டு வரும்போது சொல்கிறாங்க, வாசியுங்கள், என்னாகமும் 22:6 எடுத்து வாசிக்க கேட்போம். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன், நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன், அறிவேன். ஆதலால் ஆதலால் நீர் வந்து, நீர் வந்து எனக்காக, யாருக்காக சொல்லுங்க? இப்ப இங்க சுயநலம், இவன் நல்லா இருக்கணும் மற்றவன் செத்தா பரவாயில்ல, இப்படி ஆளுக்காக கர்த்தர் என்ன செய்வாரு சொல்லுங்க? சுயநலம் கிறிஸ்தவத்தில் இது இன்னைக்கு நிறைய தலது, செல்ஃப் யூஸ். நீர் வந்து சொல்லுங்க எனக்காக அவர்களை சபிக்கணும். ஆண்டவர் பிள்ளையாம்கிட்ட சொன்னார், போகாத அப்படின்னு சொன்னார். ஒரு பக்கம் கர்த்தர் பேசுகிறார், இன்னொரு பக்கம் பாலாக் சொல்கிறாங்க, இல்லை உனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நீ எப்போவுமே துபாயிலே இருந்துடலாம், நீ போக வேண்டியதே இல்லை, இது இது அங்கே ஊரில் கிடைக்குமா, அங்கே டெங்கு இருக்குது, அங்கே இருக்குது, இது இருக்குது, எது எங்கே இருந்தா என்ன, கர்த்தர் நம்மளோடு இருப்பா. சிங்க குகையிலே நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட முடியுமே. இதைத்தான் பார்க்குறேன், நீங்கள் அவருக்காக வாழ்கிறீங்களா? எனக்காக, எனக்காக ஆபிரகாம் வந்து இந்த ஏக புத்திரன் ஏக சுதன் என்று பாராமல், சுயநலம் இல்லாமல், இவன் இல்லாண்டாலும் ஆண்டவர் சொல்லிட்டார் ஒரு சந்ததியை தருவேன்னு சொல்லிட்டாரு. அவர் எழுப்ப வல்லவர், நான் ஏன் பதறணும்? உண்மையிலே இந்த காரியத்தில் பதறினது ஆபிரகாம் இல்லை, கர்த்தர் தான் பதறினார். இப்போ வெட்டிடுவான் பொறுக்கே. ஆமாம், அந்த அளவுக்கு கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன்.
ஆனா இவன் என்ன சொல்றான், பீலயாம் பாலாக் ராஜா என்ன சொல்றான், எனக்காக வந்து நீ அவங்களை சபிச்சிட்டா ஒரு 10 வருஷம் தள்ளி போயிடும், தள்ளி போயிடும் அப்படியே, நான் அதுக்குள்ளேயும் பல பிரச்சனைகளை சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சுயநலத்துக்காக, சுயநலத்துக்காக எப்பவுமே இந்த தன்னலம் சுயநலத்துக்காக வாழ்ற எந்த ஒரு இயக்கத்தையும் கர்த்தர் எழும்ப விட மாட்டார். அது கிறிஸ்தவமாக இருக்கட்டும், ராஜ்யமாக இருக்கட்டும், எந்த அரசாங்கங்களாக இருக்கட்டும், சுயநலம் நாங்கள் தான் ஆட்சியில் நிற்கணும் அப்படின்னா அங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. நாங்கள் தான், நான் தான். பைபிளை வாசித்து பாருங்கள், லூக்கா 12 அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், 17 ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவானாக இருந்தானா, எப்படி இருந்தானா பாருங்க, அவனுக்கு அவனுடைய விளைச்சல் அதிகமாக இருந்துச்சு, அவனுடைய களஞ்சியம் கோதுமை ரொம்ப நன்றாக விளைந்திருந்தது. நமக்கு விளைச்சல் இல்லை, வேலை இல்லைன்றிருக்கும், அவனுக்கு விளைஞ்சிக்கிட்டே இருக்குது, கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிதான் ஓடிக்கொண்டு வாசிப்போமே, லூக்கா 12:17 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் நான் ஒன்று செய்வேன். என்ன செய்வேன்? நான் ஒன்று செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே, தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கு சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி, புசித்து குடித்து என்னமாயிரு, பூரிப்பா சந்தோஷமா என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை 20 வருகிறது, மதிகேடனே இன்று இரவே நீ மரித்தால் ஆத்மா உன் இடத்திலிருந்து எடுக்கப்பட்டா நீ சேர்த்தது யாருக்கு கிடைக்கும் சொல்லிட்டு ஆண்டவர் 21 சொல்றாரு. அதை வாசிப்போமே, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல், சொல்லுங்க, தனக்காகவே வாழ்கிறவன், தனக்காகவே வாழ்கிறவனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும். இதுதான் சுயநலம், இதுதான் இதில் எனக்கு 2 கிடைச்சிருமா, எனக்கு 2 மேன்மை கிடைத்திருமா, வருமானம் கிடைச்சிருமா, இதில் நமக்கு 2 பெருமை கிடைச்சிருமா, அது ஜபமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், இந்த இந்த சுயநலத்தை கர்த்தர் உடைப்பார், அதை விடமாட்டார். அப்போ இதைத்தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆரம்பத்திலேருந்தே கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல தோன்றும் போது சொல்றார், ஆதியாகமம் 12, நீ உன் சொன் தேசத்தை உன் இனத்தையும் உனக்குன்னு இருக்கிற எதையுமே உனக்குன்னு இருக்கக்கூடாது, உனக்குன்னு ஒன்று இருக்குன்னா அது நானாக இருக்கணும், சொல்லுங்க, அலையிலோயா. எந்த பெண்களாவது யாராவது 10 பேரை வச்சுக்கணும்னா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க, அது வாழ்க்கையும் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, என்னை விட்டுட்டு உனக்கு என்ன அங்கே என்ன சிரிப்பு, என்னை விட உனக்கு என்ன அங்கே என்ன ஃபோனில் பேச்சு, வருமாவுக்கு அனைத்து பிரச்சனை காரணமே இதுதான் இல்லையா, எல்லாம் நீ தான். ஆனால் அதை இயேசுநாருக்கு செய்து பாருங்களே, ஆண்டவரை தான் கற்புள்ள கண்ணிகளாக நீ வாழணும், அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இப்போ உலகமே இப்படி இருக்குன்னா, நீங்கள் இப்படியும் வாழ்ந்துட்டு அப்படியும் வாழ்ந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு அட்டண்டன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போனால் எப்படி ஆண்டவர் உங்களுக்காக செய்வார், செய்யணும்னு எதிர்பார்க்கறதுக்கு என்ன நமக்கு தகுதி இருக்குது, யோசித்து பாருங்களே. அப்போ ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ எனக்காக சொல்லுங்க, உன் ஓ ஏக புத்திரன் என்று எண்ணாமல் நீ பலி செலுத்த தெரிந்த துணிந்தபடியால் அதை காட்டில் ஒரு பலியை நான் என் மகனை அனுப்பி இந்த மனுக்குலத்தை ரட்சிப்பே, ரட்சிப்பே. எதுக்கு ரட்சிக்கிறார், எதுக்கு ரத்தத்தினால கழுவுறாரு, எதற்கு நம்மளை இந்த சபையில் ஒரு அங்கத்தில் வைத்திருக்கிறார், எதற்கு அபிஷேகித்திருக்கிறார், எதற்கு நம்ம மேல ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார், அவருக்காக வாழ்வதற்காக. சொல்லுங்க, யாருக்கு வாழ்வதற்கு, குடும்பத்தில் சண்டை வந்தா சொல்றோம், பிரச்சனை வந்தா சொல்றோம், பிள்ளைகளுக்காக தான் பார்க்குறேன் இல்லைன்னா. ஆமாம், அதெல்லாம் சில ஜபங்கள் நடக்கும். ஆமாம், நான் என்னமாவது பண்ணிக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ அதுவும் கவலையே கிடையாது, இப்போல்லாம் ஈஸியாக டைவோர்ஸ் வாங்கிக்கிற பிள்ளைங்க எப்படி போனாலும் என்ன, எப்படி போனாலும் என்ன. ஆமாம், பிள்ளைகள் 10th படிக்குது, இவனை விட 5 வயசு கீழே உள்ள ஒரு மணம் கல்யாணம் பண்ணிச்சு. இங்கே நடந்த சம்பவம் ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்த இன்னைக்கு அநேகர் தடம் புரண்டு வழிதப்ப பண்ணுகிற ஒரு ஆவிகள் நம்மை மேற்கொள்ள பார்க்க விடக்கூடாது. நான் கர்த்தருக்காக வாழ அழைக்கப்பட்டவன்,
கர்த்தருக்காக இந்த பூமியில் ஜீவிக்க அழைக்கப்பட்டவன். ரோமர் 14:7-8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அதை வாசித்து பாருங்களே. அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். ரோமர் 14:7-8 நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை. சொல்லுங்க, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்க சொல்லுங்க இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க. இனி எனக்காக இல்லை, அவருக்காக சொல்லுங்க. எதற்காக நம்ம இங்கே இவ்வளவு பாடுகள் நெருக்கம் இல்லாமல் இருக்கு, பிரச்சனை இல்லாமல் இருக்குது, இதிலையும் நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கிறோம் சொல்லுங்க. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, வாழ்கிறதும் இல்லை. ஒருவனும் தனக்கென்று வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக, இருந்தாலும் இயேசுவுக்காக. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பவுல் ரொம்ப அழகாக சொல்றார், என்ன அருமையான வார்த்தைகள். கலாத்தியர் 2:20 வாசித்து பார்த்தாலே அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, எனக்காக என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்த அவருக்காகவே நான் வாழ்வேன். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆள்களுக்கு தான் யாவையும் செய்வார். எனக்காக வாழ்கிற மனிதனை, எனக்காக ஜீவிக்கிற மனிதன், நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆகவே இவன் சபிச்சிருவான், இவன் எனக்கு வேலையில் இடையூறாக இருக்கிறான், இது வேலையில் எனக்கு வீசால எனக்கு இந்த காரியம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களை மட்டும் தட்டி இன்னொரு ஆள் எந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் விடமாட்டார். கர்த்தர் உங்கள் சார்பாக இருக்கிறார், உங்களுக்காக யாவையும் செய்வார். எனக்கா நீங்கள் பிடிச்சுங்க, எனக்கு உங்களை தவிர யாருமே இல்லை. 2 வாரத்துக்கு முன்பு ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அவங்க பேர் பங்கஜம், இந்து சகோதரி. எப்படியோ டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து ஒரு நடத்துகிற கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க மக திருமணமாகி 5 வருஷம் குழந்தை இல்லை, ரங்கம்மாள் அவங்க பேர். பூ வச்சு பட்டையடிச்சு எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அங்கே ஜபத்துக்கு வந்திருந்தேன், ஆண்டவர் நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டார், என் மகள் கருத்தரிக்க ஆரம்பிச்சிட்டாள். திடீர்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ரத்தமே இல்லை. என்ன இல்லை, ரத்தம் இல்லை, போய் ரத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்தனை நாள், அடுத்த வாரம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ வரணும், ஜிஹெச்சில் நீ வந்து என்னை பார்க்கணும், ரத்தம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அம்மா பாருங்கள், வந்த 3 மாதத்துக்குள்ளே ஏசுனாரை விட ரத்தம் கொடுக்கறதுக்கு உலகத்தில் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு அவங்க அறிஞ்சிக்கிட்டாங்க. டாக்டர் கேட்டாரா, எங்கே ரத்தம் ஆள் வந்துருச்சு, எங்கே இருக்காங்க, 1:08 உள்ளே உட்காந்துருக்கிற, சரி பரவாயில்ல அடுத்த வாரம் வா, இப்படி சொல்லி 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 அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. ஏசுனாரை விட ரத்தம் கொடுக்கறதுக்கு உலகத்தில் ஜீவனுள்ள ரத்தம் ஒன்றுமே. இப்போ கடைசியில் பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்து எல்லாம் நார்மலாக்கிட்டார். நமக்காக யாவையும் செய்வார். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் 3 மாதமாக வர்றேன், அவர் எனக்குள்ள அந்த என்ன வந்துச்சு, நீ டாக்டர் சொல்றதெல்லாம் நம்ப வேண்டாம், அவர் சொல்றதையே நம்புவான். இன்னைக்கு வா, நாளைக்கு வா, இன்னைக்கு வா, நாளைக்கு வா, இப்படியே தான் அலைகழித்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏனென்றால் இன்னைக்கு அவருக்காக வாழ்ற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் அவர் ஒரு காரியத்தை செய்ய முடியும். சும்மா இந்த பக்கமும் அந்த பக்கம் மேலோட்டமா ஏதோ கடமைக்காக இன்னைக்கு ஆலயத்துக்கு போன்மே, அப்படி இல்லை. எதை செய்தாலும் முழு உள்ளத்தோடு சொல்லுங்க, முழு ஆத்மாவோடு நான் உமக்காக வாழ்கிறேன் சொல்லுங்க, சொல்லுங்க. உமக்காக ஒரு நல்ல பாடல் உண்டு, சேர்ந்து பாடும் ஆண்டவர். அந்த பழைய பாடல் ஒரு பாடல் உண்டு, சேர்ந்து பாடும். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. எல்லா பாடும் கை தட்டி, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா.
உமக்காக ஜீவிக்க, உமக்காக என் குடும்பத்தை நடத்த, நோவாவை போல பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவரின் கிருபை செய்வீராக. அல்லேலூயா. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் எழுந்து ஆண்டவரே உமக்காக நான் வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன், என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்யாது. நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தருவார், நீ கேளாத பலத்தை உனக்கு தருவார், எல்லாம் உனக்கு அனுகூலமாக இருக்கும். இப்படி நீங்கள் அதைத்தான் ஆபிரகாம் செய்தார். நீ எனக்காக உன் ஏக புத்திரன் என்று பாராமல் உன் மகனையே கையளித்தபடியா நான் உன்னை பூமியில் உள்ள எல்லா இனங்களிலும் நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் அப்படித்தான் ஆசீர்வதித்து உயர்த்தினார். இன்றைக்கு அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் சும்மா உலகத்துக்காக, பணத்துக்காக, வசதிக்காக அல்ல. ஆமாம், அப்படி வாழ்ந்தவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ஆமாம், இப்போ பாருங்கள், நம்ம ஊர் அரசியல் கட்சிகள் ஆட்சியில் வரணும் அல்லது இருக்கணும் தக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். சொல்லுங்கள் அல்லேலூயா. நமக்காக ஒரு காரியத்தை அவர் செய்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் இந்த வாரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். எத்தனையோ வருஷம் நடக்காத ஒரு காரியத்தில் இன்றைக்கு ஒரு வழியை திறப்பா. உன் குடும்பத்துக்கு திறப்பா, உன் வேலையிலே திறப்பா, உன் வருமானத்திலே திறப்பா, இன்னும் பிள்ளைகளுடைய படிப்பிலே திறப்பா. இனி அரியர் என்பதே இல்லை, நிறைவுதான். சொல்லுங்கள், நிறைவுதான். குறைவுகளை நிறைவாக்குற தேவன் இந்த நாளில் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். வாசிக்க கேட்போம். யோபு என்ற பக்தன் இருந்தான். 17:3 வாசிக்க கேட்போமே. யோபு 17:3 வாசிக்க கேட்போம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு, என் காரியத்தை, என் பிரச்சனையை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. எனக்காக பிணைப்படுவீராக. எனக்கு யாரப்பா உண்டு? இந்த உலகத்தில் யாரை தெரியும்? இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு, இந்த கொடிய வியாதியில், இந்த இழப்பில், இந்த நஷ்டத்தில், இந்த வேதனையில் இருந்து எனக்காக யார் பிணைப்பட முடியும்? இன்றைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உலகம் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணும், கேள்வி பண்ணுறதுக்கு நிறைய ஆள் இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டு அமைச்சர்களை யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஒரு அமைச்சர் சொல்கிறார், நாங்கள் தாயில்லாத பிள்ளைகள், எங்களை எல்லாரும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. தர்மாக்குள்ள ஒரு அமைச்சர், அவர் பேர். இப்போ டெங்குக்கு அவர் புது விளக்கம் சொல்கிறார். கேரளாவிலேருந்து வந்த பஸ்ஸில் வந்துருச்சா அந்த டயரில், மனுஷன் வர்ற வண்டியில் கொசு வந்துட்டு இருக்கான். அவர் பாருங்கள் என்னென்ன நினச்சுன்னு. டெங்கு வரும், எல்லாம் வரும். ஏன் நம்ம ஜெபிக்கணும்? இது பாகால் எந்திரிச்சு ஆட்டம் போடுற காலம். எலியாக்கள் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தர் தேசத்தை நம்ம கையில் கொடுக்குற காலம். அதனால தான் ஆலயங்களை அடிக்கிறாங்க, இடிக்கிறாங்க. நம்மளை அழிக்கலை, நம்ம பெருக போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே ஒடுக்கப்பட்டார்களோ, அழிக்கப்பட்டார்களோ, பழகி பெருகினார்கள். அதே இடத்துல ஒருவன் உண்மையில் கை போட முடியாது. ஆமாம், இதில் தான் நம்ம திடன் கொண்டு ஓடணும். இல்லை, கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகுது. பயம் வந்து தானேங்க இதை செய்கிறாங்க. பாம்பு தைரியத்தினால படம் எடுக்கும், பயந்து போய் தான் எடுக்கும். உசுன்னு கத்தும், எதுக்கு கிட்ட வராத, இது மாதிரி பண்ணிடுவேன். ஆமாம், இல்லை இல்லை, உலகத்தில் இருக்கிற உன்னை காட்டிலும் உனக்கு 1000 திட்டம் இருந்தாலும் நம்ம ஆண்டவர் பெரியவர். ஆமாம், இப்போ சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும், அவங்க பாருங்கள், எல்லாரும் திட்டுறான், எல்லாரும் பேசுகிறான், மீடியா பூரா இது பண்ணுறாங்க. ஆமாம், தேற்றுவதற்கு ஆள் இல்லை, பரிதாபப்பட ஆள் இல்லை. சங்கீதம் 69:20 பக்தனாகிய தாவீதும் கூட அந்த பாதையில் கடந்து போகிறார். வாசிக்க கேட்போமே. 69:20 நாம் வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்க. இப்படிலாம் திட்டுறாங்களே, இவ்வளவுலாம் பேசுறாங்களே. நான் அவர் சொல்கிறார், நான் இந்து மார்க்கத்திலேருந்து வந்தவன், இதை சற்று எதிர்பார்க்கலை. நம்மளே நம்மளை பேசிகிட்டு இருந்தா நம்மளை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? எவ்வளோ பேர் பார்க்குறாங்க? இதெல்லாம் நம்ம தவிர்ப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறார். இன்றைக்கு நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் பரியாசமான ஆள் இருக்குது.
ஏன் வந்துச்சுன்னு சொல்றதுக்கு காரணம் சொல்ல ஆள் இருக்குது, வேதனைப்படுத்த ஆள் இருக்குது, துக்கப்படுத்த ஆள் இருக்குது. ஆனால் பரிதபிக்கிற நமக்கு ஆள் ஒருவர் இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் நமக்காக பரிதபிக்கிற தேவன். உன் நிலைமை அவர் அறிந்திருக்கிறார், உன் வேலையில் இருக்கிற நெருக்கடி அறிந்திருக்கிறார், உன் அலைச்சலை அறிந்திருக்கிறார். எதற்கு இந்த பாடுகள், எதற்கு இந்த தியாகம், கணவன் மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு எதற்கு இங்கு நாம் தனிமையில் என்று கஷ்டப்படுகிறோம்? எனக்காக பரிதபிக்கிறவன் ஒரு உண்டோ? நம்ம ஆண்டவருடைய பரிதாபம் இன்றைக்கு உன் மேலே இறங்கப் போகிறது. மத்தேயு 15:32 இயேசு சொன்னார், திரளான கூட்டத்தை கண்டபோது இயேசு மனதுருகி உங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்றார். ஆனால் சீசர்கள் என்ன சொல்கிறாங்க, வேணா ஆண்டவரே அனுப்பிடுங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம இருக்கிற இடம் வண்ணாந்தரமான இடம், இங்கே போய் அவங்களுக்கு உணவு எப்படி நம்ம கொடுக்க முடியும், உணவு பதார்த்தங்களை எப்படி நம்ம ஆயத்தம் பண்ண முடியும், அனுப்பிடும். அவங்க அனுப்புறதுலே குறியாக இருக்கிறாங்க. ஆண்டவர் பரிதவிக்கிறதுலே நோக்கமாக இருந்தார். இப்படியே போனால் இவங்க நிலைமை இப்படியே நீடிச்சா சோர்ந்து போவாங்க. அவருக்கு தெரியும் உங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த பண பிரச்சனை இப்படியே ஓடிட்டு இருந்துச்சுன்னா, இந்த தொழில் இப்படியே முடக்கப்பட்டா உற்சாகம் இல்லாமல் போயிடுவாங்க. அதனால் மத்தேயு 15:32 சொன்னார், என்ன சொன்னாரா, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். அவர் பரிதாபம் உங்கள் மேலே வந்துருச்சுன்னா அன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்துடும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிச்சிருவார். நீங்கள் 5 வருஷம் செய்ய முடியாத 5 நிமிஷத்தில் தேவ பிரசன்னத்தை கொண்டு கர்த்தர் செய்து விடுவார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இந்த நாளிலும் எனக்கு ஒருவரும் இல்லை, எனக்கு ஒருவரும் இல்லை, நான் தனி மனிதனாக இந்த நிந்தையிலே, இந்த எதிர்ப்பிலே, இந்த போராட்டத்திலே கடந்து போகிறேன். ஐயா, நான் பலவீனப்பட்டு விட்டேன், அடுத்து என்ன ஆகுமோ, என் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நீங்கள் பயப்படலாம். இங்கிருந்து போனால் என்ன செய்யலாம், என்ன நடக்கும், வேலை எப்போ போகும்னு தெரியாது, எப்பொழுது இந்த நாட்டை விட்டு போவேன் என்று தெரியாது என்று நீங்கள் பயப்படலாம். பயப்படாதீங்க, உங்களை பலவீனமடைய கர்த்தர் விடவே மாட்டார். உபாகமம் 32:36 சொல்லுகிறது, வாசிக்க கேட்போமே. உபாகமம் 32:36 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து, நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிட்டென்றும், என்ன போயிடுச்சா, பலவீனப்பட்டுட்டாங்க. நீ சம்பாதிக்க பலன் இல்லை, படிக்க பலன் இல்லை, இனி குடும்பத்தை நடத்த பலன் இல்லை என்று பலன் போயிட்டென்றும், அழைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும் போது, ஒருவரும் உனக்கு சப்போர்ட் பண்ண ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் காணும் போது, நீ தனிமையிலே கைவிடப்படும் பொழுது, தனிமையிலே போகும் பொழுது, நீ பிறரால் மறக்கப்படும் பொழுது அல்லது புறக்கணிக்கப்படும் போது என்ன செய்வாரா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஊழியக்காரன் மேல் பரிதாபப்படுவார். இன்னைக்கு பரிதபிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகவேதான் யோபு சொல்றார், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ, எனக்காக பிணைப்படுவீராக, எனக்காக இந்த காரியத்தை மேற்போட்டுக் கொள்வீராக, எனக்காக இந்த ஒரு அற்புதத்தை செய்வீராக, இந்த நரம்பு தளர்ச்சியை மாற்றுவீராக, பழுதடைந்த கிட்னியை சரி பண்ணுவீராக. அப்படி சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் முறையிடும் பொழுது கர்த்தர் உங்க மேல பரியாசம் பண்ணுவதில்லை, பரிதவிக்கிற தேவ. சொல்லுங்க, உங்களுக்காக இன்னைக்கு உங்க வேலையில் உங்க மேலதிகாரி உங்களை டார்ச்சர் பண்ணி துன்பப்படுத்தினாலும், ஆனால் கர்த்தருடைய பரிதாபம் உங்க மேல வரும். ஒருவனை நீ உன்மேல் கைபோடுவதில்லை, ஒரு நாவாகில் மசைக்கப்படுவதில்லை. உனக்கு ரோதமாய் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் போகும்படி கர்த்தருடைய பரிதாபங்கள் இப்பொழுதே உங்க மேல பொங்க போகிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுவான், சவுல் பாருங்க, விரட்டி இன்னைக்கு பிடிச்சிருவேன், நாளைக்கு பிடிச்சிருவேன், அவ்வளோதான், தாவீது முடிஞ்சிட்டான், சுற்றிட்டோம், ரவுண்ட் பண்ணிட்டோம், எந்த பக்கமும் தப்பி போக முடியாது. சங்கீதக்காரனே சொல்ல, உட்புறத்திலும் பிற்புறத்திலும் நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். ஒரு காலத்தில் இவன் கூட இருந்து சாப்பிட்ட கடன்பட்டவர்கள், உருமுறுத்தவர்கள் எல்லாம் கடனுக்கு தப்பி ஓடி வந்த அத்தனை பேர் இப்போ மறுபடி கல்லறியை கூட்டம் கூட்டிட்டான். ஆனால் கர்த்தர் தாவீதை கைவிடலை, கைவிடலை. என்ன செஞ்சார், ஒரு வழியாக சவுல் வந்தாலும்
பாருங்க, அதே சவுல ஆண்டவர் திருப்பிட்டார், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வா. எந்த சவுல அழிச்சு தான் மகனுக்கு ஒரு பதவியை தக்க வைக்கணும்னு நினைச்சானோ, சுயநலத்துக்காக வாழ்ந்தானோ, அதே சவுல ஆண்டவர் திருப்பி தாவீதை ஆசீர்வதிக்கும்படி செய்து. பரிதாபம் கொண்ட தேவன் இன்றைக்கு உனக்கு இறங்குவா, உனக்காக ஒரு காரியத்தை இந்த தேசத்தில் செய்து விடுவார். நீ விரும்பையாய் போவதில்லை, நிறைவாய் போகும்படி மேலே வானத்திலும் கீழே பூமியில் ஆசீர்வாதம் நிரப்பி உன்னை அனுப்புவா. உனக்காக யாவையும் செய்வார். சொல்லுங்க, உங்களுக்காக யாவையும் செய்வார். நன்மையால் உண்டாக நினைப்பார், உங்களை பலப்படுத்துவார். அவருடைய பரிதாபம் உனக்காக ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்யும், உன் குடும்பத்துக்கு செய்யும், உன் வேலைக்கு செய்யும், நம்முடைய ஊழியத்துக்கு செய்யும். இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் உங்களை பரியாசம் பண்ண விடமாட்டார். உங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அலேலூயா சொல்லுங்க, அலேலூயா. அடுத்ததாக மீகா 7:8 வாசித்து பாருங்கள். அடுத்ததாக உங்களுக்கு என்ன செய்வாராம் வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போமே. மீகா 7:8 வாசிக்க கேட்போம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் வெளிச்சமாவார். அடுத்த வசனம், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடுவார். சொல்லுங்க, உங்களுக்கு வழக்காடுறதுக்கு யார் இருக்கா? சொல்லுங்க, யார் இருப்பா? உங்க மேல குற்றம் சுமத்த வேணா 1000 பேரை சாத்தான் எழுப்பலாம். உங்க சார்பா நின்று இவன் நீதியைத்தான் செய்யறான், நல்லதுதான் செய்யறாங்க, சமுதாயத்தில் ஒரு மாற்றம் மனமாற்றத்தை தான் கொண்டு வராங்க, ஒரு ஊழியத்தை தான் செய்யறாங்க, நன்னடத்தை, நமக்கு யார் இருக்கா? உலகத்தில் யாருமே இல்லாமல் போகலாம், கோர்ட் இல்லாமல் போகலாம், ஆனால் நம்முடைய தேவன் நமக்காக வழக்காடுகிறவர். 1 Samuel 2:10 சொல்லுகிறது, வாசிக்க கேளுங்களே. கர்த்தரோடு வழக்காடினவன் ஒன்றும் இல்லாமல் நொறுங்குவான். வாசிக்க கேட்போம், 1 Samuel 2:10 எடுத்து நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து. ஏசாயா 41:15 ஏசாயா 49:25 இவைகளை வாசித்து பாருங்களே. உன்னோடு வழக்காடினவர்களை தேடி நீ காணாதிருப்பா. கர்த்தர் எனக்காக நியாயத்தில் நிற்பா. சொல்லுங்க, எனக்காக. இன்னைக்கு குற்றப்படுத்த வேணா ஆள் இருக்கலாம், குறை சொல்ல, உன்னை டிஸ்மிஸ் பண்ண, டெர்மினேட் பண்ண, உனக்கு விரோதமாக உன் வேலையில் குடும்பத்தில் பல பிரச்சனை வரலாம், கணவனையும் மனையும் பிரிக்கிறதுக்கு உலகத்தில் ஆள் இருக்கும், இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இல்லை. இனி கர்த்தர் நமக்காக வழக்காடுவா. நீதி செய்கிற தேவன் அவர் உன்னை பலவீனம் அடைய விடமாட்டார். வாசியுங்கள், ஏசாயா 41:11 எடுத்து வாசிக்க கேட்போமே. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் உன்மேல பகைத்து எரிச்சலாகி மூஞ்சிலே முழிக்க கூடாது, உன்னை கண்டாலே எதிரியாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார், நமக்காக நியாயம் செய்வார், நமக்காக நீதி செலுத்துவார். இதுதான் நீதி. அவர் நீதி நிறைந்த தேவன். அதனால நீங்க வந்து உங்க நியாயத்தை பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி பயப்படவே வேண்டாம். நீங்க அவர் சமூகத்தில் போய் முறையிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அது பொருளாதாரமாக இருக்கட்டும். பாருங்க, பேதுரு வந்து வரிப்பணம் செலுத்த முடியல, வரி வசூலிப்பன் போய் ரொம்ப அவரை டார்ச்சர் பண்ணி என்ன ஏசுனார் பின்னாடி போயிட்டா வரி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லுது, அப்படிலாம் சொல்லி ரொம்ப வேதனைப்பட்ட நிலையில தான் இதை சொல்லுவதற்கு முன்பு வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தால்
மத்தேயு 17:27-28 என்று நான் நினைக்கிறேன். அதை வாசித்து பாருங்களே. அந்த வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு, நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய், கடலுக்கு போய் தூண்டில் போட்டு, தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து. முதலாவது ஏடிஎம் கார்டில் இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லாம் மூடிக்கிட்டு வர்றாங்க. ஏடிஎம் மிஷின் நிறையா இருக்குன்னு தெரியுமில்ல. இப்போ 2000 ரூபா நோட்டை எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாதான். இந்த உலகத்தில் நம்புகிற ஒன்றே ஒன்று இயேசுவாக தான் இருக்கணும் நம்ம. இப்போ கார்டுன்னு வாங்க, அப்புறம் ஆதார்ன்னு வாங்க. இந்த 31 டிசம்பருக்கு அப்புறம் ஆதாரோடு நீங்கள் உங்கள் நம்பரை இணைக்காருனா அது அதுவும் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ மிஷின் எங்கே போகிறாங்க, எவ்வளோ எடுக்கிறாங்க, 5 பைசா கூட. இட்லியை காட்டிலும் ஜிஎஸ்டி தான் விலை ஜாஸ்தியாகி போச்சு. இப்போ அப்படி உலகத்தில் பணமே முடங்கி போயிடுச்சு. நீங்கள் உங்கள் எவ்வளோ ஏடிஎம்மில் எடுக்கிறீங்க, எவ்வளோ தாப்பாக பண்ணுறீங்க எல்லாம் தெரியணும். அரசாங்கம் தெரியணும். அதாவது அவங்க பாக்கெட் நிரம்பிட்டுக்கு. கருப்பு பணத்தை மீட்கிற மீட்கன்னு சொல்லி நம்மளை தான் கருப்பு பணமாக வச்சுருந்துருக்கான்னு இவ்வளோ நாள் நமக்கு தெரியல. இப்படி ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். எந்த ஜிஎஸ்டி வந்தால் என்ன, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வோம். ஆமாம், வீடு வாங்க முடியல, விற்க முடியல, மணல் கிடைக்கல, எல்லாம் கிடைக்கல. ஆனால் இயேசுநாட்டை எல்லாம் ஆமென்றே இருக்கான். இவர் நம்பலாமா, நம்பக்கூடாதா? இவர் நம்பினா தான் நமக்கு வம்பு இல்லை. மற்ற ஆளை நம்பி புரோஜனில் இப்படி தான் பேதுருவை போட்டு பிடிச்சி உட்கார வச்சு வரி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் ஏடிஎம் மிஷினு போ அங்கே போ அப்படிலாம் சொல்லலை. அதெல்லாம் நீ க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் கார்டு சிஸ்டம் கொண்டு வரணும். பணம் புழக்கமே கையில் இருக்கக்கூடாது. நம்ம ஆளுக்கு சுருக்கு பசிச்சு வாழ்ந்த ஆட்கள் இவங்ககிட்ட போய் பணமே இருக்கக்கூடாதுன்னா எப்படி இருப்பாங்க? யோசித்து பாருங்க. இட்லிக்கு வரி, மாவுக்கு வரி இல்லையா? அதனால் இப்போ போகிறோம் பூரா மாவு ஊத்துன்றான். அதுதான் ஜிஎஸ்டி கிடையாது. ஆமாம், பாருங்கள் எவ்வளோ முடக்கப்பட்டிருக்கு. ஒரு உற்சாகமே இல்லை. ஆனால் எது வந்தால் தான் என்ன, பேதுருக்கு இந்த நிலைமையில் அவர் கடந்து போனார், சூழ்நிலையில் கடந்து போனார். இதை சொல்லுவதற்கு முன்பே ஆண்டவர் பாருங்க, நீ போய் கடலுக்கு போய் என்ன செய்ய, கடலில் தூண்டி போடுறது சாதாரண காரியம் இல்லை. கண்மாயில் போடலாம், டாமில் போடலாம். அங்கே ஒரு மீனை காண்பாய், அதில் என்ன இருக்கும், தொலைஞ்சு போன வெள்ளிக்காசாக அந்த மீன் முழுங்கிட்டு இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்கிறான், உன் எதிரி அனுபவிச்சுட்டு இருக்கிறான். நமக்கு காணிக்க வரல, ஆனால் அந்தந்த ஆலயங்களுக்கு முடியே 11 கோடிக்கு போச்சான். 11 கோடிக்கு முடி ஏலம் போயிருக்குது. நம்ம ஊழியத்துக்கு காசு இல்லை, கலெக்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் பிசாசு திருடி வச்சுருக்குறா. அப்போ ஆண்டவர் அந்த மீன் வாயில் இருக்கிற அத்தனை வெள்ளி பணத்தையும் இன்றைக்கி உனக்கு திருப்பி விட முடியும். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தரை அறியாத நம்பாத ஒரு ஆள் இன்னைக்கு செழுமையாக இருக்கும்போது நீ ஏன் ஓட்டாண்டியா பரதேசியா பிச்சைக்காரனா வாழணும்? கர்த்தர் இன்றைக்கு பேதருக்கு ஒரு அற்புதம் செய்து உனக்காகவும் எனக்காகவும் இந்த வரிப்பணத்தை செலுத்து என்று சொல்லி அவன் தலையை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இந்த நாளில் உங்க குறைவை நிறைவாக்க முடியும். அப்ப நீங்க அவருக்காக வாழ்ந்துடணும். உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்கள் தான். சொல்லுங்கள், எல்லாம் நீங்கள் தான். அப்படி சொல்லி நீங்கள் அவரை சார்ந்துட்டீங்கன்னா அந்த வசனம் அப்போ உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிடும். அதை விட்டுட்டு மேலோட்டமாக இன்றைக்கு நம்ம அவரை பின்பற்றி நம்ம சுயநலத்துக்காக, நம்ம வசதி வாய்ப்புக்காக, இம்மைக்காக நம்ம ஆண்டவரை பின்பற்ற வேண்டாம். 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இம்மைக்காக ஒருவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து பின்பற்றினால் அவன் பரிதபிக்கப்பட்டவன், கைவிடப்படுவான். ஆனால் இம்மைக்கு மாத்திரமல்ல, எனக்கு எல்லாம் இயேசுவே. சொல்லுங்கள், எல்லாம் என் அல்பாவு அவர் தான், ஒமேகா அவர் தான். அப்படி அந்த ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் வாழும்போது தான் நீ உங்களால் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக சொல்லுங்க யாவையும் செய்வா, செய்து முடிப்பா. நீங்கள் கேட்கணும் தேவையில்லை. வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் கீழல்ல, மேலாக ஆசீர்வதிக்கிறக்கிறோம். இன்றைக்கு உன் களஞ்சியங்கள் நிரம்பும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். உனக்கு வர வேண்டியதை ஏதோ ஒன்று முழுங்கி வைத்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்று அபகரித்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்று தடுத்து கொண்டிருக்கிறது. பாலாக் ராஜா பீலாயாமை அனுப்பி எனக்காக வந்து நீ சபித்து அவன் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும், அவர்கள் பிரயாணத்தை தடுக்க வேண்டும் என்று
எத்தனை சாபம் போட்டாலும் அந்த சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று இயேசுவை நோக்கி கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம். இயேசுவை நோக்கி அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூலா. நானே பலி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே பலி, நானே சத்தியம். எல்லாரும் வாய் தந்து பாடுவோம். என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை. நானே வழி, நானே சத்தியம், கரங்களை உயர்த்தி அந்த அலோலிய கோரஸ் எல்லாரும் பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னொரு முறை எல்லாம் கரங்களை உயர்த்தி அசைத்து அப்படியே ஸ்தோத்திரம் உயர்த்தி எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி எனக்காக இதை நீ செய்ய துணிந்தாயே. ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே. உன்னுக்கு இன்றைக்கு உன்னை பார்த்து நீ எப்படி வாழும் போது உன் எதிரிக்கு ஆண்டவர்தான் சொல்றார், பொல்லாத ஆவியே கை போடாதே. உன் வேலை ஸ்தலத்தில் அவரால் அப்படி சொல்ல முடியும். உன் வாழ்க்கையிலே உன் உறவுகளால் வந்த பிரச்சனையிலே சொல்ல முடியும், சொல்ல முடியும். சொல்லுங்க, உங்களை அர்ப்பணிச்சிடுங்க, உமக்காக வாழ சொல்லுங்க, உமக்காக வாழ. இன்னும் என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. நன்றி, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. சுயநலத்துக்காக அல்ல, இம்மைக்காக அல்ல, உலகத்துக்காக அல்ல, சொந்தங்களுக்காக அல்ல, மற்ற மனிதனுக்காக அல்ல, உமக்காக தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபிப்பா. எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ? பலவீனப்பட்டுட்டே, வயதாகி போயிடுச்சு, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, இந்த தளர்ந்து போனாயா, தள்ளாடி போய்விட்டதா உன் முழங்கால்கள். உனக்காக பரிதவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறா, உனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறா, உனக்காக யாவையும் செய்கிற தேவன் இருக்கிறா. இன்றைக்கு உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்கி பள்ளங்களை நிரப்பி அற்புதங்களை செய்கிறவர் இப்பொழுது அவருடைய கரத்தை உன்மேல் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவேன் சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. ஆபிரகாமை இழப்பை சந்திக்க விடல, ஆபிரகாமை பிள்ளையை கை போட விடல, ஆபிரகாமை ஆண்டவர் உயர்த்தினது போல இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பலவீனங்கள் மாறுவதாக, அங்கலாய்ப்புகள் மாறுவதாக,
வேதனை மாறுவதாக, ஒடுக்கங்கள் நெருக்கங்கள் மாறுவதாக, ஒடுக்குகிறவன் இல்லாமலே போவானாக. ஆண்டவரே, இந்த உலக மேன்மைக்காக ஆண்டவரே குடும்பங்களை விட்டு பிரிந்து வேதனை படுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர்வை கட்டளிடுவீராக. வேலையில் இருக்கிற நெருக்கங்கள், வீசால இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, சரீரத்தில் இருக்கிற பாடுகள் மாறுவதாக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வீராக. சிலுவையிலே தொங்கின நீர் சொன்னீரே, எல்லாம் முடிந்தது என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடித்த கரம் இந்த நாளிலே ஒவ்வொருடைய பெருமை மாற்றுவதாக, நிறைவு வருவதாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் சொந்த சம்பத்துகளாய் இருக்கும்படி அடிமைத்தனத்தின் முகத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்தேன் என்ற இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளவும், இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளவும், இந்த ஆத்மா ஆண்டவரை வழிவிலகாமல் கடைசி வரையும் நிலைத்திருக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்தருளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.